ஹை ஃப்ரெண்ட்ஸ், வர சனிக்கிழமை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக எழுதுறவங்க பிகினர் நிறைய பேர் வந்து இந்த ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஓஎம்ஆர் சீட்டில் ஒரு சில மிஸ்டேக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து -5 மார்க் வரைக்கும்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமனாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸாமில் ஓஎம்ஆர் சீட்டை பயம் இல்லாமல் ஃபில் பண்ணலாம். ஓகே வாங்க. முதல்ல ஓஎம்ஆர் சீட்டில் ஒரு சைடில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி ஷேட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். ஸோ வந்து எக்ஸாம் ஹாலில் முதலே பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். அந்த சைனை மட்டும் நீங்கள் வந்து போட்டுறணும். மற்றபடி அந்த பேஜில் வேறு எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. இப்போ ஓஎம்ஆரில் இன்னொரு சைடு, நம்ம இந்த சைடில் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஃபில் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. 200 கொஸ்டினாக இருக்கட்டும், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின், அதுக்கப்புறம் நம்மளோட கைரேகை வைக்கணும், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சைடில் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து 200 கொஸ்டின் மார்க் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட்டு சைடில், உங்களோட லெஃப்ட்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேம் ஆஃப் அ கேண்டிடேட், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்டு, கோடு, வென்யூ, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து அதில் வந்து பிரிண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலும் அதிலே பிரிண்ட் ஆகி தான் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ முதற்கண்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓஎம்ஆரை வாங்கினவுடனே அது உங்களோட தானா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பார்த்துடணும். நீங்கள் வந்து அதை பார்க்காம ஏதாவது ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ மாற்றி ஃபில் பண்ணதுக்காக 2 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த செக்ஷன் 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பர். ஒவ்வொருத்தரோட கொஸ்டின்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஓஎம்ஆரில் வந்து ஃபில் பண்ணணும். சப்போஸ் இதை வந்து யாராவது தப்பாக ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 5 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செக்ஷன் 5 பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஆப்சண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெசன்ட் ஆப்சண்ட் வந்து 2 இடத்துல இருக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அதே பக்கத்தில் டாப்பில் ரைட் டாப் கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்களோட ஹால் இன்விஜிலேட்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் வந்து ஷேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து லாஸ்ட்டாக ஷேட் பண்ண மறந்துட்டாலும் நீங்கள் வந்து சொல்லி ஷேட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதுக்கு கீழேயே பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ABCD, நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ எத்தனை போட்டீங்க, பி எத்தனை போட்டீங்க, சி எத்தனை, டி எத்தனை, இ எத்தனை. இ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் அன்னோன், விடை தெரியவில்லை. ஸோ வந்து இதை யாருமே மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இதை ஃபில் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து கொஸ்டின் தெரியலை அப்படின்னாலும் வேறு ஏதாவது ஆப்ஷனை வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு ABCDன்னு போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக கொஞ்சமாக சான்ஸ் இருக்குது. ஆனால் இ போடுறதுனால எந்த ஒரு யூஸுமே வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து எதையுமே ஃபில் பண்ணாமல் பிளாங்காக விடக்கூடாது அப்படிங்கிறனால தான் இந்த இ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த டவுட் வந்து வரும், ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்குது, அந்த டயத்தில் இ ஆப்ஷன் போட்டவங்களுக்கு தான் வந்து மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா அதில் வந்து எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரி தான் வந்து மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மொத்தத்தை கொஸ்டினே வந்து ரிமூவ் பண்ணிட்டு மிச்ச கொஸ்டினை வச்சா பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப்லாம் வந்து போடுவாங்க. அப்போ இ போடுறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ வந்து அப்போ இ யாருமே எதுவுமே போடலை அப்படின்னா 3-0 போடுவீங்க. அந்த இடத்துல வந்து 3-0 போட்டு 0 வந்து ஷேட் பண்ணிடணும். இப்போ 7 வந்து 40 போடுவீங்க அப்படின்னா அதில் 3 கட்டம் இருக்கும். அப்போ 0-4-0 அந்த மாதிரி வந்து போடணும். ஸோ 30 அப்படின்னா 0-3-0. இப்போ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 4 பிரிவு 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ABCDE அதோட டோட்டல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களோட ஹால் இன்விஜிலேட்டர். நீங்கள் வந்து மேலே வந்து கவுண்ட் பண்ணி போட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கா, 200 வருதா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த செக்ஷன் 4 வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹால் இன்விஜிலேட்டர் அவங்களோட சைன் வந்து போடணும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்வர் கேண்டிடேட் அவங்களோட சைனும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணணும். உங்களோட சைன் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ இதே பக்கத்தில் தான் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டின்கான நம்ம ஃபில் பண்ண வேண்டிய எல்லாமே வந்து இருக்கும்.
அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டோட்டல் போடணும். எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னா 200 கொஸ்டினா முதல்ல ஒரு 67, அதுக்கப்புறம் ஒரு 67, அதுக்கப்புறம் ஒரு 66, அந்த மாதிரி வந்து பிரிச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே முதல் 67 எத்தனை ஏ போட்டிங்களோ அந்த ஏவை மட்டும் எண்ணி அதுக்கு நேராக கீழே வந்து போடணும். அதுக்கப்புறம் பியில் எத்தனை இருக்கோ அந்த பியை மட்டும் எண்ணி, ஸோ அந்த முதல் காலம், ஸோ அந்த முதல் காலமில் ஏ வரிசையாக இருக்கும், நீங்கள் அதை ஃபுல்லாக எண்ணி கீழே போடணும். பி எத்தனையோ அதை வந்து கீழே போடணும். இதில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ரஃப் பேப்பரில், இப்போ கொஸ்டின் புக்லெட்டில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரஃப் பேஜ் வந்து இருக்கும், அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் 67, இப்போ நீங்கள் வந்து ஏ வந்து ஒரு 10 போடுவீங்க, 15 போடுவீங்க, அதுக்கப்புறம் சியில் கொஞ்சம் போடுவீங்க, டியில் கொஞ்சம் போடுவீங்க, இதெல்லாம் கூட்டினா கரெக்டாக 67 தான் வருதா, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த காலமில் ஒரு 67 இருக்கும், அதுக்கு அடுத்த காலமில் ஒரு 66 இருக்கும். இந்த மூணையும் போட்டுட்டு கடைசியாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ, டோட்டல் நம்பர் ஆஃப் பி, சிடி எல்லாம் போட்டுட்டு இப்போ கூட்டும் போதும் 200 வருதா, இதெல்லாம் நீங்கள் போட்டு கடைசியாக வந்து அது சேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஏ வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், அவசரமாக போட்டிங்க அப்படின்னா வந்து அது மிஸ்டேக் ஆயிரும். இந்த 200 கொஸ்டின் மார்க் பண்ண இடத்துல கீழே கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தம்பு இம்ப்ரெஷன் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும், உங்களோட கைரேகை வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல, அதாவது இந்த ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் தான் இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. டோட்டல் 200 கொஸ்டின்கான ஆன்சரு, அதோட டோட்டல், உங்களோட தம்பு இம்ப்ரெஷன் இதெல்லாம் வைக்கிற பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹால் இன்விஜிலேட்டர் அவங்களோட சைன் மட்டும் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும், உங்களோட கைரேகை மட்டும் தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து இருக்காது, உங்களோட நம்பராக இருக்கட்டும், இல்லை பேர், இல்லை சைனு, அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா புக்லெட் நம்பரை பார்த்து எழுதணும். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஏபிசிடி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 67 67 66 அந்த மாதிரி இருக்கும், அதை வந்து ரஃப் பேப்பரில் முதல்ல போட்டுட்டு முதல் 67 ஏபிசிடியை கூட்டினா 67 வருதா, அடுத்து 67. ஸோ வந்து 200 கொஸ்டினா 1 to 67, அதுக்கடுத்து 68 to 134, அதுக்கப்புறம் வந்து 135 to 200, இந்த மாதிரி வந்து பிரித்து ஒவ்வொரு காலமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக டோட்டல் பண்ணி இதில் 67 தான் வருதா, அடுத்து 67 தான் வருதா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு 5 to 7 minutes வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம் 3 மணி நேரம் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக கடைசியில் ஒரு காமன் நேரம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே இதுவும் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு காமன் நேரம் வந்து இருக்கும், நீங்கள் அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இது வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ இனிமேல் நீங்கள் வந்து பயமில்லாமல் எக்ஸாம் வந்து எழுதலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து காமனாக ஒரு 7 மிஸ்டேக் எல்லோரும் வந்து பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்லேயா இருக்கட்டும், எக்ஸாம் ஆன்சர் குறிக்கிறதா இருக்கட்டும், தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் வந்து காமனாக எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவை போடுவோம், தொடர்ந்து வீடியோ போடுவோம், அடுத்தடுத்து பார்த்துட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.